இது நம்ம உலகம் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்லயே ரொம்ப ஈஸியா டம்ளர் கேக்கும் சாக்லேட் கப் கேக்கும் அவன் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கேக் செய்யறதுக்கு முதல்ல கால் கப் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கலாம். முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை எடுத்துக்கலாம். சர்க்கரை வந்து நம்ம பவுடர் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு சீக்கிரம் கரைஞ்சிரும், மிக்ஸ் பண்றதுக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதோட ஒரு கப் மைதா, கால் கப் கொக்கோ பவுடர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு கப் காய்ச்சின பால் எடுத்துக்கோங்க, அதை பாதி பாதியாக சேர்த்துக்கலாம். மீதி இருக்க பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட கால் டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். கேக் பேட்டர் வந்து நம்ம எந்த அளவுக்கு நல்லா அடிக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும். ஸோ பேட்டரை வந்து கிட்டத்தட்ட 5-10 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதோட 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போது கேக் மோல்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கு மேலே பேப்பர் கப்ஸ் வச்சுக்கலாம். கால் கப் அளவுக்கு கேக் பேட்டர் எடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். கப்பில் வந்து பாதி அளவுக்கு தான் நம்ம கேக் பேட்டர் இருக்கணும், ஏன்னா அப்போ தான் நமக்கு கேக் வெந்து உப்பி வரும்போது சரியாக இருக்கும். அதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். இப்போ லோ ஃப்ளேமில் ஒரு பேன் வச்சு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே கேக் மோல்டை வச்சிடலாம். ஒரு பெரிய தட்டா வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ இது 10-15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கும். அடுத்தது டம்ளர் எப்படி கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சின்ன கிளாஸாக எடுத்திருக்கேன், உங்ககிட்ட இல்லைனா பெரிய கிளாஸ் எடுத்துக்கோங்க. முதல்ல எல்லா டம்ளர்லேயும் எண்ணெய் தடவிக்கோங்க, அப்போ தான் கேக் ஒட்டாமல் வரும். இதுவும் அதே மாதிரி தான், டம்ளரோட பாதி அளவு வரைக்கும் தான் நம்ம மாவு ஊற்றிருக்கணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு குக்கர் பேனில் லோ ஃப்ளேமில் வச்சு அதில் கல் உப்பு போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே ஒரு வயர் ஸ்டாண்ட் வச்சு மூடி வச்சுக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே ஒரு ஃப்ளாட் பிளேட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க டம்ளர்லாம் எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் கேஸ்கட் போடாமல் விசில் போடாமல் 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேக் மோல்டில் இருக்க கேக்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ டம்ளர் கேக் என்னாச்சுன்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா வெந்துடுச்சு, இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும், அப்போ தான் கரெக்டாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா டம்ளர் கேக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, சாஃப்டாக இருக்குது. கப் கேக்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் உங்களுக்கு இந்த ரேப்பர் பிரித்து காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. இதுக்கு மேலே உங்கள் டேஸ்ட்டுக்காக ஹர்ச்சீஸ் சிரப் நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கேக் நல்லா க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹர்ச்சீஸ் சிரப் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஒரு சாக்கோலாவா கேக் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். இதுக்கு மேலே ட்ரைடு செரீஸ் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, சூப்பரான சாக்லேட் கப் கேக் தயார். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ஓவன் இல்லாமல் வீட்லேயே ரொம்ப சுலபமாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.